ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவல். சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் அப்படின்னு எல்லாத்துக்குமே அமோகமாக பொருந்துகிற இந்த வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ரெண்டு பெரிய வாழைக்காயை தோலை மெலிசாக சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக நறுக்கி எடுத்துக்கங்க. ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பெரிய பவுலில் எடுத்துக்கங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கையாலேயே நல்லா பிசறி விட்டுக்கங்க. உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கங்க. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பேனில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் நாம் கலந்து வச்ச வாழைக்காயை கையாலேயே தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த வாழைக்காயை எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். பொதுவாக விசேஷ வீடுகளில் வாழைக்காயை எண்ணெயில் வடை மாதிரி போட்டு பொறிச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி நாம் வீடுகளில் செய்கிறதுக்கு ரொம்பவே யோசிப்போம். இந்த மாதிரி செய்யும்போது நாம் எண்ணெய் அதிகம் சேர்க்காமல் அதே டேஸ்டில் வீட்லேயே செஞ்சிடலாம். ஒருவேளை உங்களுக்கு அதே மாதிரி அப்படியே வேணும்னா எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 பகுதி மட்டும் வேக வச்சுக்கோங்க, ரொம்ப சாஃப்டாக வேக வச்சிடாதீங்க. இப்போ இந்த காயை மட்டும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அடுத்து அதே எண்ணெயிலேயே ஒரு சின்ன துண்டு பட்டை 3 கிராம் சேர்த்து தாளிச்சுக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. இது எல்லாமே பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க. வெங்காயம் வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க. இந்த தக்காளியும் நல்லா வதங்கி கரையிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கங்க. ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டு இந்த தக்காளி கரையிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. அதுக்குள்ளே நாம் ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாய் நறுக்கிய தேங்காய் சேர்த்துக்கங்க. ஒரு 4-5 முந்திரி பருப்பு, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க, ஒரே ஒரு பச்சை மிளகாய். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் குறக்குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்தளவுக்கு தக்காளி நல்லா மைய வதங்கி வந்ததும் அடுத்து இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. மல்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மசாலா கரிஞ்சிடாமல் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து நாம் அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்து திரும்பவும் எல்லா மசாலாவும் சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கங்க. அடுத்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ இதில் நாம் வறுத்து வச்ச காயை சேர்த்துக்கலாம். காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை மசாலா எல்லாமே கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே மசாலா எல்லாமே நல்லா செவந்து லேசாக ஃப்ரை ஆகி வரும். அது வரைக்கும் நாம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்தளவுக்கு மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா சுருங்கி வந்ததும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அவ்வளவுதான், நல்ல காரசாரமான விசேஷ வீடுகளில் செய்கிற வாழைக்காய் வறுவல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்டே தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.